வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஷ்வலா மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேஷ்வலா மூலமாக நிறைய விதமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ்வாலேருந்து மறுபடியும் வந்து நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது மூலமாக நீங்கள் யார் வேணாலும் எந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஜாபை எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது வந்து ஒரு ஜாபே கிடையாது, இது வந்து ஒரு டாஸ்க் தான். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா 500 ரூபா இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் ஒவ்வொரு டாஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, 100, 200 அந்த மாதிரிலாமே இருக்கும். பட் 50, 100 இருந்தாலும் அந்த 50, 100 ரூபா டாஸ்க்லையும் வந்து எப்படி 500 ரூபா 600 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா போதும், இதில் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த கேஷ்வாலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் இதில் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு ஏஜ், எஜுகேஷன், எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. உங்ககிட்ட ஒரு சின்ன ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் தாராளமாக இதில் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டாஸ்க்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஒரு சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு கேமை வந்து ப்ளே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டாஸ்க் தான் இருக்கும். ஸோ இது மூலமாக வந்துட்டு நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம், ரொம்பவே சிம்பிளான டாஸ்க் தான். ஸோ எப்படி இந்த கேஷ்வாலா மூலமாக டெய்லியுமே வந்துட்டு ஒரு 500 ரூபாயை அது மினிமம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு பார்க்க முன்னாடி, நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு இது போன்ற நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு நிறைய விதமான பேமெண்ட் ப்ரூஃப் அப்புறம் ஏர்ன் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் தமிழ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பேடிஎம் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும், ஹவு டு மேக் மணி கேஷ் ஃபாலோ பேடிஎம் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து கிடைக்கல அப்படின்னாலும், ரைட் சைடில் மெனு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேஷ்வாலா ஆஃபர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த போஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விதமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஷ்வாலானா என்ன, இதில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்க. அப்புறம் கேஷ்வாலேருந்து எப்படி நம்மளுக்கு கேஷை வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஷ்வாலேருந்து நிறைய விதமான பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கும். ஸோ அந்த ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே எத்தனை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே கேஷ்வாலோட ப்ரூஃபை பார்த்தீங்க அப்படின்னா 110 110 அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்காக அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கே வந்து 110 ரூபா அப்படிங்கிற ஒரு டாஸ்க்லேயே வந்துருந்து நிறைய விதமான அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இவங்களோட பேலன்ஸை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ 13,000 17,000 அந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக பாருங்கள். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, உங்களால் முடிந்த அனைத்து டாஸ்க்கையும் செய்யவும் அதில் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கில் நீங்கள் எது வேணாலும் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆனது பார்த்தீங்கன்னா 29/10/2022 இப்போ தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்துட்டு பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் வந்துட்டு ஆம் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆன் கூகுள் நியூஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் இவங்ககிட்டருந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விதமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் அந்த டாஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேடிஎம்ல கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேஷ்வாலா மூலமாக நீங்கள் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அது ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீட் ஆல்சோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பேடிஎம் வாலெட் நீங்கள் இன்னும் திறக்கவில்லை என்றால் இந்த லிங்கை பயன்படுத்தி அதனை திறந்து கொள்ளுங்கள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எப்படி பேடிஎம் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேலெட்டை வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து சார்ஜ் பண்ண பண்ணுறாங்க. நம்மளுக்கு பேடிஎம் மூலமாக மட்டும்தான் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும், அதனால் கண்டிப்பாக இதை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கேஷ்வாலால் எப்படி நம்ம டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேறு ஒரு டாஸ்க்கை வந்து பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாஸ்க் வந்து இதுதான், கோடக் 811 அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான். நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த 130 ரூபா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேடிஎம் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டேரக்ட் லிங்க்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் போயிட்டு உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் அதோட ஓடிபி எல்லாம் வச்சு ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் ஓடிபி அண்ட் பேன் நம்பரை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ கேஏசி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 130 ரூபா 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டாக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் ஏன் இருக்கு பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 செகண்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போயிட்டு இவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 மணி நேரத்தில் 130 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேடிஎம் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் நிறைய விதமான டாஸ்க்கு வந்து இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கேம் விளையாடுறது இருக்கும், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பஜாஜ் கார்டு. இதில் பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நியூ ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி இதெல்லாமே வச்சு கேஒய்சி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா கேஷ்பேக் வந்து உங்களுடைய பேடிஎம் வேலெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 72 மணி நேரத்துலேயே வந்து ஆட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறைய விதமான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் போட்டு பக்கத்தில் ஒரு ஹார்ட் சிம்பிள் வந்து போட்டுப்பாங்க, ஃபயர் சிம்பிள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து குயிக்காக ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூ அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் போட்டுட்டு அந்த ரெட் கலர் சிம்பிள் போடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபிகல்ட் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் நியூன்னு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஃபயர் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எப்படி ஒரே டாஸ்கில் 4-5 விதமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக 2-3 ஃபோன்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் வந்து இதே லிங்க் மூலமாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துட்டு இன்னொரு 130 ரூபா அப்படிங்கிற இன்னொரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 200-500 கூட ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.